இப்ப எல்லாம் வெங்காயம் முடிங்கியாச்சுங்க. வெங்காயம் முடிங்கியாச்சு, மஞ்சள் வெட்டியாச்சு. அந்த தோட்டத்துலையெல்லாம் தண்ணி நிறுத்திங்க, அதை சேத்தலை ஓட்டியாச்சுங்க. இப்போ சேத்தலை ஓட்டி ஒரு 10 நாள் கிடக்கு, நல்லா காடு காயிட்டுன்னு மஞ்சள் போடுற வேலையை ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ தண்ணி வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் நிற்கணும் வைங்களேன். அப்போ தான் மஞ்சளுக்கு நல்லா மறுபடி திருப்பி மஞ்சளே போட்டு அதுக்குள்ளே வந்து வெங்காயம்ங்க ஊடுவயிறு. பாதி வந்து வைகாசி கடைசிக்கு போட்டலாமுங்க, பாதி வந்து ஆவணி மாதம் ஃபஸ்ட்டு வாரத்து முதல் வாரத்தில் போட்டலாமுங்க. ஏன்னா தண்ணி பற்றாக்குறை, ஆவணி மாதம் வாய்க்கால் தண்ணி வந்துடுங்க. அப்போ மஞ்சள் பாதி போட்டுக்கலான்ட்டுங்க. இதில் இப்போ பாதி மட்டும் ஒரு 2.5 ஏக்கரை இப்போ வைகாசி கடைசிக்கு போட்டலான்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்குறோமுங்க. இப்போல்லாம் டிராக்டரில் எல்லாம் சேத்தலை ஓட்டின்னு டிராக்டர் போயிருக்குது கழுவுறக்கு, போய் அதை வேணும் கழுவணுங்க. அந்த பில்லு முளைச்சிருக்கிற காடெல்லாம் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஓட்டி போட்டாச்சுங்க. டிராக்டர் கொண்டு வந்துட்டோங்க, கொண்டு வந்து கேஜுவெல்லாம் மாட்டி எல்லாம் ஒரே சேராக கிடந்தது. இப்போ கழுவலான்ட்டு பண்ணையில் தண்ணி விட்டு கழுவிக்கிட்டு இருக்கிறோமுங்க. கழுவுறோம், தண்ணி விட்டுட்டு கழுவிக்கிட்டு இருக்கிறோமுங்க. கழுவ அதில் டியூப்பில் போட்டு பார்த்தோம்ங்க, டியூப்பில் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வளைங்கிறாங்க பசங்கங்க. அதனால் பக்கெட்லேயே எல்லாம் ஊற்றி கழுவி விட்டுக்கிட்டு இருக்கிறோமுங்க. நீ எதுக்கு சர்வீஸுக்கு போனால் இதுக்காயிரம் கேப்பான்னு சொல்லிட்டுங்க, நானே டிரைவர் பிடிச்சி கழுவிக்கிட்டு இருக்கேனுங்க. கழுவி வச்சுட்டாத்தே அப்புறம் பொழுதி உழவு காருக்கு மஞ்சள் கொண்டு போக பிடிக்கவெல்லாம் அது கம்முன்னு போயிருங்களாட்டி மண் ஒட்டிக்கிட்டுங்க, சரியான மண்ணுங்க. உள்ளே அந்த வெயிலுக்குள்ளையெல்லாம் மண்ணுனா மண் எல்லாம் அந்த மஞ்சள் தாளெல்லாம் அந்த 1-2 கடந்தெல்லாம் நல்லா சுற்றிக்கிச்சுங்க வீல்ல. தண்ணி பசங்க கொடுக்க நல்லா ஊற்றி கழுவிக்கிட்டு இருக்கிறோமுங்க. அது நைட்டு வெகு நேரம் ஆயிடுச்சுங்களா ஓட்டி முடிக்கிறதுக்குங்க, காலையில் வாரக்குள்ளே எல்லாம் காஞ்சி போச்சு, விடவே மாட்டேங்குதுங்க. எப்படியும் ஒரு வழியாக கழுவி முடிச்சாச்சு. சரிங்க, இன்றைக்கி இந்த வேலை இந்த இந்த வேலை தான் இன்றைக்கி நடந்தது. சரி, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க.